செங்கல்பட்டு மாவட்டம் குடுவஞ்சேரி அருகே முன்விரோதம் காரணமாக அதிமுகவை சேர்ந்தவரின் குடும்பத்தினரை திமுக பிரமுகர்கள் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடுவஞ்சேரியை அடுத்த காரணை புதுச்சேரி கோகுலம் காலனியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மகன் மணிகண்டன் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் நளினியின் கணவர் ஜெகன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று ராஜேந்திரன் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். அப்போது அவர்கள் வைத்திருந்த அரிவாளால் ராஜேந்திரன் தலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து படுகாயமடைந்த ராஜேந்திரன் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து குடுவஞ்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.